இப்பொழுது நடிகர் பாடகர் டி எஸ் ராகவேந்தர் அவர்கள் வருகின்ற போன்றார். குங்குமம் திரைப்படத்திலே நீங்கள் கேட்ட பாடல், ஆனால் அநேக நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கேட்க முடியாத ஒரு பாடல், சின்னம் சிறிய அந்த வண்ணப்பறவை பாடலை இப்பொழுது தந்தையும் மகளும் இந்த அரங்கத்திலே இணைந்து வழங்கப் போன்றார்கள். உற்சாகமான கரகோசம் இங்கே இடம்பெறட்டும். இளம் பாடகி கல்பனா அவரோடு இணைந்து பாடகர் நடிகர் டி எஸ் ராகவேந்தர். ரசிகப் பெருமக்களே, இந்த பாடலை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பாடல் கானடா தர்பாரிக்கிறாளா என்று சொல்வார்கள். முழுவதுமாக கிளாசிக்கல் அமைக்கப்பட்ட பாடல். எல்லோராலும் மேடை ஏறி பாடுவது என்பது மிக கடினமான பாடல். பாட பயப்படுவார்கள். காரணம், அதில் அவ்வளவு சொரப்பிரயோகங்கள் இருக்கிறது. ஏதோ எனக்கு தெரிந்ததை என் மகனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இந்த பாடல் காலத்தால் அழியாத சாகா வரவேற்ற பாடல். இதனுடைய இசையமைப்பாளர் கே வி மகாதேவ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு அன்பு காணிக்க இந்த பாடல் பாடுகிறோம். Ah!
ஒரே மேடையில் தந்தையும் மகளுமாக இணைந்து அந்த பாடலை இங்கே வழங்கி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தினார்கள். நிச்சயமாக மேடை நிகழ்ச்சிகளில் அரிதாக ஒலிக்கக்கூடிய அந்த பாடலை இனிதாக இங்கே வழங்கினார்கள் அவர்கள். அவருக்கு மீண்டும் உங்கள் இனிமையான கரகோஷம் இந்த அரங்கத்தில் கிடைக்க வேண்டும். டி.எஸ். ராகவேந்தரன் கல்பனா, எம்ஜிஎஸ் ஐரோப்பா தமிழ் கலையகம் வழங்க அன்பு பரிசலம் வழங்கப்படுகின்றது. மிக்க நன்றி திரு வரதன் அவர்களே, மிக்க நன்றி அருண்மொழி. அடுத்து காயத்ரி மளிகை உரிமையாளர் திரு குமாரவேல் அவர்களை தயவு செய்து மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கின்றோம். அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடி நடித்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்திய பாடகர் நடிகர் திரு டி.எஸ். ராகவேந்தர் அவர்களை கௌரவித்துக் கொள்கின்றார். திரு டி.எஸ். ராகவேந்தர் அவர்கள் இப்பொழுது அரங்கத்திற்கு வருகை தருகின்றார். இது நடிப்பல்ல, நிஜம். காயத்ரி மளிகை உரிமையாளர் திருவாளர் குமாரவேல் அவர்களை தயவு செய்து மேடைக்கு வருகை தருமாறு மிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இதோ வருகின்றார் திரு குமாரவேல் அவர்கள். பொன்னாடையை மிக ஆர்வத்தோடு திரு டி.எஸ். ராகவேந்தர் அவர்களுக்கு போர்த்தி அடுத்து பரிசலையும் இங்கே வழங்கப் போன்றார். அந்த பரிசலையும் இப்பொழுது வழங்கி கௌரவித்துக் கொள்கின்றார். அடுத்து குமார் ஸ்தாபன அதிபர் திரு சந்திரன் அவர்களை மடிக்கி வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம்.